போதை பொருள் வழக்கில் சிங்கப்பூர் தமிழருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கராஜ சுப்பையா என்ற 46 வயது நபர் சிங்கப்பூர் குடிமகன் ஆவார். மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு 1 கிலோ கஞ்சாவை கடத்திய சதி வழக்கில் இவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கடந்த 2018 தங்கராஜு மீதான குற்றங்கள் நிரூபணமான நிலையில் அவருக்கு தூக்கு தண்டனையும் உறுதி செய்யப்பட்டது. இந்த தூக்கு தண்டனைக்கு எதிராக அவரது குடும்பத்தினர் முன்வைத்த மேல்முறையீடுகளும் பதிலளிக்கவில்லை. தங்கராசுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் வசதியும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. சிங்கப்பூர் அரசின் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான இத்தகைய கடுமையான போக்கை உலக நாடுகளும் பல்வேறு அமைப்புகளும் எதிர்த்து போராடி வரும் நிலையில் அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி தங்கராசு சுப்பையாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு சாங்கி நகர சிறைச்சாலையில் குவிந்த அவரது குடும்பத்தினர் இது நியாயமான தீர்ப்பல்ல என குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். கடந்த ஆண்டு மட்டும் சிங்கப்பூரில் 11 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த மலேசிய தமிழ் இளைஞர் நாகேந்திரன் தர்மலிங்கமும் தூக்கிலிடப்பட்டார். கடந்த 2019 42.72 கிராம் டயாமர்ஃபைன் என்ற தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் சிங்கப்பூருக்கு நுழைந்த நாகேந்திரன் கைது செய்யப்பட்டார். டயாமர்ஃபைன் பொருள் மூலமாக போதைப்பொருள் தயாரிக்க முடியும் என்றும் அதே நேரத்தில் இது புற்றுநோயால் ஏற்படும் வலிக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுகிறது. இருப்பினும் சிங்கப்பூரில் இப்பொருள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொருள் நாகேந்திரன் தமது தொடைப்பகுதியில் உள்ள உறை ஒன்றில் கட்டி சிங்கப்பூருக்கு கடத்தி வந்தார் என்பதுதான் வழக்கு. இந்த வழக்கில் நாகேந்திரன் தர்மலிங்கம் குற்றவாளி என 2019 தீர்ப்பளிக்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக நாகேந்திரன் தர்மலிங்கத்துக்கு மரண தண்டனையும் சிங்கப்பூர் நீதிமன்றம் விதித்துள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு நாகேந்திரன் தர்மலிங்கம் தூக்கிலிடப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் அப்போதும் பெரும் சர்ச்சை கிளப்பியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.